மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர். இப்போ நம்ம எளிமையாகவே எல்லோரும் என்னென்னா ஸ்கொயர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இது. ஏன்னா திடீர்னு கேட்பாங்க 42 ஸ்கொயர் என்ன, 52 ஸ்கொயர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 42 × 42 அப்படின்னு போடுவீங்க. அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எளிமையான ஒரு மெத்தடில் போட முடியும், சரிங்களா? அது என்ன மெத்தட் அப்படின்னா, இப்போ டி ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. டி ஆஃப் ஏ அப்படின்னா இந்த டிங்கிறது ஏங்கிறது எனக்கு ஒரு நம்பர். அப்போ எனக்கு ஒரே நம்பர் இருந்தால் அந்த ஒரு நம்பரை என்ன பண்ண போதுன்னா ஸ்கொயர் பண்ணணும். மேபி எனக்கு ரெண்டு நம்பராக இருக்குது, டி ஆஃப் ஏபி. எதா ரெண்டு நம்பர் டி ஆஃப் ஏபின்னா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு நான் குறியீடு போட மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கிறத அர்த்தம், பெருக்கல் இருக்கிறத அர்த்தம். ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு அதை எதால் பெருக்கணும்னா ரெண்டால் பெருக்கணும், சரிங்களா? தென் டி ஆஃப் ஏ பி சி, சரிங்களா? இப்போ எனக்கு மூணு நம்பர் இருக்குதுன்னா முதல்ல முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிடணும். ஏ எனக்கு முதல் நம்பர் என்னது ஏ, கடைசி நம்பர் என்னது சி. அப்போ முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிட்டு அந்த நம்பரை எதால் பெருக்கிடணும், ரெண்டால் பெருக்கணும். எனக்கு இப்போ தனியாக எந்த நம்பர் இருக்குது, பி இருக்குது. அந்த தனியாக இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும், சரிங்களா? இதே தான் நாலு நம்பருக்கு, டி ஆஃப் ஏ பி சி டி. அப்போ நாலு நம்பர் வரும்போது எனக்கு இதில் எது முதல் நம்பர் ஏ, கடைசி நம்பர் எதுன்னா டி. அப்போது டூ ஏ முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, ஏ டிஎம் பெருக்கிக்கோங்க. அப்புறம் அது இந்த நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, ரெண்டால் பெருக்கிக்கோங்க. இப்போ எனக்கு மீதி ரெண்டு நம்பர் வருதா, ரெண்டு நம்பர் வருதா, ஒத்த நம்பர் வருதா, ரெண்டு நம்பர் வருது. ரெண்டு நம்பர் இருக்குன்னா ரெண்டு நம்பருக்கும் என்ன இருக்குது, பேர் இருக்குது. அப்போ பி அண்ட் சி. அப்போது ப்ளஸ் போட்டுட்டு அந்த பி அண்ட் சியும் பெருக்கிட்டு அதை எதால் பெருக்கிக்கோங்கன்னா ரெண்டால் பெருக்கிக்கோங்க, சரிங்களா? இது ஃபார்முலா. தென் டி ஆஃப் ஏ பி சி டி இ, எனக்கு இப்படி வருதுன்னா முதல் நம்பர் என்னது ஏ, கடைசி நம்பர் என்னது இ. அப்போது எனக்கு ஏயும் இயும் பெருக்கிட்டு அதை எதால் பெருக்கிக்கணும், ரெண்டால் பெருக்கிக்கணும். ப்ளஸ் தென் நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா பியும் டியும், அந்த பியும் டியும் என்ன பண்ணிக்கோங்கன்னா போட்டுக்கோங்க, பிடி. அதை எதால் பிரிக்கணும்னா ரெண்டால் பிரிக்கணும், சரியா? தென் நெக்ஸ்ட் என்ன வருது, சி. அப்போ தனியாக வர அந்த நம்பராக இருந்தால் அந்த தனியாக வர நம்பரை என்ன பண்ணிக்கணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்படி அதுக்கடுத்து தொடர்வாக நமக்கு நம்பர்ஸ் என்னாகிட்டே இருக்கணும், கண்டினியூவாக போயிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போ இதே நம்பர் வச்சு நம்ம எப்படி ஸ்கொயர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இரண்டு இலக்கம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் சின்ன ஒரு விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு அந்த 15 ஸ்கொயர் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சின்ன ஒரு இது 15 ஸ்கொயர் பண்ணுறது எப்படி, எனக்கு கடைசி இலக்கம் 5 முடிஞ்சது அப்படின்னா 5 ஸ்கொயர் மதிப்பு என்னது 25, இங்கே என்ன நம்பர் வருது 1. அப்போ 1 அடுத்த நம்பர் என்னது 2. அப்போ அந்த 1 2 பெருக்கிக்கோங்க, 1 2 பெருக்குன்னா 2 2, அப்போ 225, சரிங்களா? அப்புறம் 25 ஸ்கொயர்னா கடைசி நம்பர் 5 முடியுது, 5 முடிஞ்சு 5 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு, 25. அதை அப்படியே போட்டுக்கோங்க. 2 அடுத்த நம்பர் என்னது 3. அப்போ 2 3 பெருக்குன்னா என்ன வருதுன்னா 625, சரிங்களா? அதே தான் 35 ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு, 25. 3 அடுத்த நம்பர் என்னது 4. அப்போ முன்னாங்க எவ்வளவு, 12. அப்போ 12 25, சரிங்களா? அதே மாதிரி தான் 45 ஸ்கொயர். அப்போ 45 ஸ்கொயர்னா 5 முடியுது, 5 முடியுதுன்னா 25. அப்போ 4 அடுத்த நம்பர் என்னது 5. அப்போ 4 5 என்னது 20 25. அதே மாதிரி 55 ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் எவ்வளவு எனக்கு, 25. அப்போது 5 அடுத்த நம்பர் என்னதுன்னா 6. அப்போ 5 எவ்வளவு 30. அப்போ 30 25. அதே மாதிரி 65 ஸ்கொயருக்கு வந்து கடைசி நம்பர் 25. அப்போது 6 அடுத்த நம்பர் என்னென்னா 7. 6 7 எவ்வளவு 42, சரிங்களா? அப்போது 75 ஸ்கொயர். அப்போது 75 ஸ்கொயருக்கு வந்து 25. 7 அடுத்த நம்பர் என்னது 8. அப்போ 56 25. அதே மாதிரி 85 ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் பண்ணால் 5 முடியுது. அப்போ 5 முடிஞ்சால் 25. 8 அடுத்த நம்பர் என்னென்னா 9. 8 9 எவ்வளவு 72, சரிங்களா? அதே மாதிரி 95 95 ஸ்கொயர் வந்து 25. அப்போ 9 அடுத்த நம்பர் என்னதுன்னா 10. அப்போ 90 25. இப்படி லைன் நம்ம லைனாக போட்டு நமக்கு தேவையானது இது போதும், ரெண்டு இலக்கத்துக்கு இது போதும். 15 ஸ்கொயர் பண்ணால் 225. எப்படின்னா கடைசி இலக்கம் எதில் முடியுது, இது எல்லாமே 5 முடியறதுனால கடைசி இலக்கம் எல்லாம் பாருங்க 25 25, சரிங்களா? 2 அடுத்த நம்பர் 6. 2 அடுத்த நம்பர் 3. அப்போ 2 பேருக்குன்னா 6. 3 4 பேருக்குன்னா 12. 4 5 20. 6 5 30. அதே மாதிரி 6 அடுத்த நம்பர் 7. 6 7 42. 8 7 56. 8 9 72. அப்படி அடுத்து அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் என்ன பேருக்குன்னா இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒத்த நம்பராக இருந்தால் அந்த ஒத்த நம்பர் என்ன பண்ணிக்கணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதிலே எனக்கு ரெண்டு நம்பர் வந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு அதை என்ன பண்ணிக்கணும், ரெண்டால் பெருக்கிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி 3 இலக்கம் வந்தால் முதலையும் கடைசியும் நமக்கு இப்போதைக்கு இந்த ரெண்டு இது போதும், சரியா? இப்போதைக்கு நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் வந்து இந்த முதலும் இந்த ரெண்டு மட்டும் நமக்கு போதுமானது, சரிங்களா? அப்போ முதல்ல எனக்கு இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க திடீர்னு இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, 92 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. 92 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா திடீர்னு நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களோட மைண்ட் திங்கிங் எப்படி போகும்னா 92 ஸ்கொயர் எப்படி எழுதுவோம், 92 × 92 அப்படின்னு எழுதுவோம். இப்போ எந்த ஒரு அடுக்கு வேல்யூ எனக்கு என்ன வருதோ அத்தனை முறை அந்த மதிப்பை எழுதுவோம். இப்போ ஒருவேளை 8 3 வருது, அப்போ 8 3 8 அடுக்கு 3. அப்போ அந்த 8 நம்பரை 3 முறை எழுதணும், 8 × 8 × 8. இதான் அதோட அர்த்தம், சரிங்களா? சரி, இதை எப்படி நம்ம எளிமையாக நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுன்னு பாருங்கள். முதல்ல
எனக்கு வலது பக்கத்திலிருந்து முதல் நம்பர் என்ன தான் இருக்கும், அந்த நம்பரை மட்டும் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு தெரியற நம்பர் என்னது, வலது பக்கத்துலேருந்து முதல்ல தெரியற நம்பர் ரெண்டு. எனக்கு அந்த ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ முதல்ல எனக்கு இப்போ இது எத்தனை நம்பரா, எத்தனை டிஜிட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னா ஒரே ஒரு டிஜிட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டோட ஸ்கொயர் வேல்யூ எனக்கு என்ன தான் இருக்கும், நாலு. அந்த நம்பரை எழுதிக்கோங்க. எனக்கு ஒத்த நம்பராக இருக்குது, அந்த ஒரு நம்பராக இருந்தால் அந்த ஒரு இலக்கத்தை என்ன பண்ணிக்கணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ ஒரு இலக்கத்தை ஸ்கொயர் பண்ண எனக்கு என்னது, நாலு. எனக்கு ரெண்டு மட்டும் இருக்குது, அந்த ரெண்டு ஸ்கொயர் பண்ண எவ்வளவு, நாலு. சரிங்களா, இது முதல் ஸ்டெப். இது ஸ்டெப் ஒன்று. ஸ்டெப் டூவில் என்ன பண்ணிக்கோங்கன்னா அடுத்த ரெண்டு நம்பரையும் சேர்த்துக்கோங்க. சரியா, ரெண்டு நம்பரையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு நம்பரோட ரூல்ஸ் என்னது, எனக்கு அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிட்டு ஏஎம் பியும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாவில் பெருக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் முதல்ல பெருக்கிக்கோங்க. ஒம்பது ரெண்டு பதினெட்டு, அந்த பதினெட்டை ரெண்டாவில் பெருக்கினா நமக்கு என்ன வரும், முப்பத்தி ஆறு. அப்போ முப்பத்தி ஆறுன்னு வருது. அப்போ முப்பத்தி ஆறு நான் ஃபுல்லாக இங்கே எழுதணும்னு ஃபுல்லாக எழுதக்கூடாது. எனக்கு அதில் ஆல்ரெடி எனக்கு மீதி இருக்குதா, இல்லை. எனக்கு இதோட கடைசி இலக்கம் என்ன தான் முடியுது, ஆறு. அந்த ஆறுங்கிறத இதில் எழுதிக்கோங்க. சரிங்களா, எனக்கு அப்போ மீதி என்ன தான் வருது, அந்த மூணை தனியாக வச்சுக்கோங்க. அந்த மீதி என்ன வந்துக்கோங்க, தனியாக வச்சுக்கோங்க மீதி. சரிங்களா, எனக்கு இதுக்கப்புறம் இப்போ நான் முதல்ல இந்த ரெண்டுங்கிற நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டேன், தனியாக இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த ரெண்டு ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வருது, நாலு. அதுக்கப்புறம் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து எடுக்கிறேன். ரெண்டு இலக்கத்தை சேர்த்து எடுத்தால் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கணும். ஒம்பது ரெண்டு எவ்வளவு, பதினெட்டு. இந்த ஒம்பது ரெண்டு இந்த ரெண்டு இலக்கத்தையும் பெருக்கிக்கிறேன். ஒம்பது ரெண்டு என்னது, பதினெட்டு. அந்த பதினெட்டுக்கு அப்புறம் அந்த பதினெட்டை ரெண்டால் பெருக்கினா எனக்கு எவ்வளோ வருது, முப்பத்தி ஆறு. அந்த முப்பத்தி ஆறு தான் இங்கே எழுதுனா, முப்பத்தாறில் ஆறை நான் இங்கே போட்டுட்டேன். மீதி எவ்வளவு எனக்கு, மீதி மூணை நான் இங்கே எழுதிட்டேன். சரிங்களா, எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு இந்த சைடு நம்பர் இல்லாத போது நான் என்ன பண்ணிக்கணும்னா அதோட மறுபடியும் ரைட் சைட்லேருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணிக்கணும். இப்போ அந்த ரெண்டை கட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ என்ன வருதுனா நைன் வருது. அப்போ நைனுங்கிறது எனக்கு சிங்கிள் டிஜிட்டா இல்லை டபுள் டிஜிட்டா, சிங்கிள் டிஜிட். அப்போ எனக்கு இந்த சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் அந்த சிங்கிள் டிஜிட் நம்ம என்ன பண்ணணும், சிங்கிள் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ நைனை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும், நைனோட ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு, எயிட்டி ஒன். நைனோட ஸ்கொயர் மீனிங் என்னன்னா நைன் இன்டூ நைன். நைன் இன்டூ நைன் தான் என்னென்னு சொல்லுவாங்க, நைன் ஸ்கொயர் மீன்ஸ் என்னது, நைன் இன்டூ நைன். அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, எயிட்டி ஒன். அப்போ ஆல்ரெடி எனக்கு மீதி என்ன எவ்வளோ இருக்குது, மூணு. இது ரெண்டு எனக்கு ஆட் பண்ண எவ்வளோ வருது, எயிட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர். ஆன்சர் வந்து எயிட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர். சரிங்களா, தென் நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு சம். இதே செகண்டில் வந்து இப்போது தேர்ட்டி செவன் ஸ்கொயர் பார்க்கலாம். சரிங்களா, இப்போது தேர்ட்டி செவன் ஸ்கொயர் வந்து எப்படி பார்க்கலான்னா எனக்கு அதே மாதிரி தான். நீங்கள் என்னது பண்ணிக்கோங்க, உங்கள் வலது பக்கத்தில், வலது பக்கத்தில் எது முதல் நம்பர் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரே ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏழை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போது ஒரு எனக்கு அந்த ஒரு டிஜிட் எடுத்தால் அந்த ஒரு டிஜிட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஏழை எப்படி ஸ்கொயர் பண்ணலாம், ஏழோட ஸ்கொயர் என்னது, ஏழு பெருக்கல் ஏழு. ஏழு பெருக்கல் ஏழுங்கிறது என்ன, என்னது, நாற்பத்தி ஒன்பது. அப்போ நாற்பத்தி ஒன்பதில் அந்த ஒன்பதை மட்டும் இங்கே பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மீதி என்னதாக இருக்கும், நாலு. அந்த மீதிங்கிறது என்னது, நாலு. சரிங்களா, முதல்லே வந்துருச்சு மீதி நாலு. சரிங்களா, அடுத்து ரெண்டு டிஜிட்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க. எனக்கு ரெண்டு டிஜிட்டையும் சேர்த்து எழுதுனா அது எப்படி இருக்கும், ரெண்டு டிஜிட்னா அந்த ரெண்டு டிஜிட்டையும் பெருக்கிட்டு அது ரெண்டால் பெருக்கிக்கணும். சரிங்களா, ரெண்டு டிஜிட் இருந்தால் அந்த ரெண்டு டிஜிட்டையும் பெருக்கிட்டு அது ரெண்டால் பெருக்கிக்கணும். அப்போ ரெண்டு டிஜிட்டையும் பெருக்கிக்கோங்க. மூ ஏழு இருபத்தி ஒன்று, மூ ஏழு இருபத்தி ஒன்று ரெண்டால் பெருக்கணும். எவ்வளோ வருது நமக்கு, நாற்பத்தி ரெண்டு. ஆல்ரெடி எனக்கு மீதி எவ்வளோ வருது, நாலு. நாற்பத்தி ரெண்டு மீதி எவ்வளவு, நாலு. அது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வருது, நாற்பத்தி ஆறு. அப்போ எனக்கு மீதி எவ்வளோன்னு தான் வருது, நாலு தான் வருது. சரிங்களா, அப்போது எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு அடுத்த டிஜிட் இருக்குதா, இல்லை. அதுக்கு அடுத்த டிஜிட் இல்லைன்னா கடைசி நம்பர் என்ன பண்ணிக்கோங்க, கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு என்ன தெரியுது, நம்பர் த்ரீ. அந்த த்ரீங்கிற நம்பரை மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரும், நைன். அப்போ த்ரீயோட ஸ்கொயர் எவ்வளவு, நைன். தென் ஆல்ரெடி எனக்கு மீதி எவ்வளோ இருக்குது, ஃபோர். அப்போ ஆட் பண்ண எனக்கு என்ன வருது, தேர்ட்டீன் சிக்ஸ் நைன் வருது. சரிங்களா, தென் நெக்ஸ்ட். இப்போ ஒருவேளை இதுவே 83 இந்த ஹோல் பவர் ஸ்கொயர். சரிங்களா, இதை எப்படி நம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ணுவோம், அப்போ ஃபஸ்ட்டு இந்த த்ரீயை மட்டும் எடுத்துவோங்க. இந்த த்ரீயை ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வருது எனக்கு, நைன். எனக்கு மீதி ரிமைண்டர் கிடையாது, மீதி வரல. அடுத்து ரெண்டு நம்பரையும் சேர்த்து பிரிக்குவோங்க. ரெண்டு நம்பர் இருக்குது. அப்போ ரெண்டு நம்பரோட ரூல்ஸ் என்னது, எனக்கு ரெண்டு நம்பரோட முதல்ல ஒத்த நம்பர்னா ஒத்த நம்பர்னா ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு நம்பரோட ரூல்ஸ் என்னென்னா ரெண்டையும் பெருக்கிட்டு அது ரெண்டாலும் பெருக்கணும். முதல்ல இது ரெண்டையும் பெருக்கோங்க, எட்டு மூணு இருபத்தி நாலு. அந்த இருபத்தி நாலில் டபுளாக போடுங்க, இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு. அப்போ நாற்பத்தி எட்டு எனக்கு இங்கே மீதி இல்லை. அப்போ நாற்பத்தி எட்டு மீதி எவ்வளவு, நாலு. மீதி எவ்வளவு, நாலு. சரிங்களா, எனக்கு இப்போ இது முடிஞ்சிருச்சு. எனக்கு இதுக்கப்புறம் இந்த சைடு நம்பர் இல்லை. அப்போ கடைசி நம்பர் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன டிஜிட் இருக்குது, எயிட் இருக்குது. இப்போ நான் எயிட்டை நான் ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும், சிக்ஸ்டி ஃபோர். அந்த சிக்ஸ்டி ஃபோரையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், சிக்ஸ் எயிட் எயிட் நைன். சரிங்களா, இப்போ நம்ம ரெண்டு டிஜிட் வச்சு நம்ம பார்க்குறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம த்ரீ டிஜிட் வச்சு எப்படி ஸ்கொயர் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்து வந்து நம்ம மூணு டிஜிட்டோட ஸ்கொயர் வேல்யூ பார்க்க போகிறோம். மூணு டிஜிட் ஸ்கொயர் வேல்யூ சேம் நம்ம டபுள் டிஜிட் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். முதல்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா வலது பக்கத்திலிருந்து முதல் நம்பரை எடுத்துக்கோங்க. அப்போ முதல் நம்பருங்கிறது எனக்கு ஒரு டிஜிட், அந்த ஒரு டிஜிட் எனக்கு ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும், ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு. தென் அடுத்து ரெண்டு டிஜிட் பார்த்துக்கோங்க. ரெண்டு டிஜிட்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோ, மூணு ரெண்டு ஆறு. அது ரெண்டாவது பேருக்குனா எவ்வளோ வரும்னா பன்னெண்டு. எனக்கு மீதி எவ்வளோனா ஒன்று. அடுத்து எத்தனை டிஜிட் வருது, எனக்கு மூணு டிஜிட் வருது. இப்போ மூணு டிஜிட்டையும் பார்க்கணும். நம்ம ரெண்டு டிஜிட் பார்க்கும்போது மூணாவது டிஜிட்டில் அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கடைசி நம்பரை கட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே எனக்கு மூணு டிஜிட் வரும்போது எனக்கு ரெண்டு டிஜிட் ரூல் நீங்கள் போட்டிருப்பீங்க. மூணு டிஜிட் பார்க்கும்போது எனக்கு முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிக்கோங்க. முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும், ஏன்னா ரூல்ஸ் தான். மூணு டிஜிட் வந்தால் டிஏபி ஏபிசி. அப்போ ஏபிசினா எனக்கு முதல்
முதல் ஏசியையும் பெருக்கிக்கணும். ஏசியும் பெருக்கிட்டு அதை ரெண்டால் பெருக்கணும். அப்போ 8 × 2 = 16. அந்த 16 ரெண்டால் பெருக்கினா எனக்கு என்ன ஆகும்னா 32, சரிங்களா? அப்போது முதல்ல 8 × 2 பெருக்கினா எனக்கு என்ன வருது? 8 × 2 = 16. அதை நான் ரெண்டால் பெருக்கினா எனக்கு என்ன வருதுன்னா 32, சரிங்களா? அந்த 32 மட்டும் ஆட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா தனியாக ஒரு நம்பர் இருக்குது, அந்த 3 ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் பண்ண எவ்வளோனா எனக்கு 9. அதை ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்னா 41, சரிங்களா? அந்த 41 ஆல்ரெடி எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 1. அந்த 1 ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்னா 42. தென் எனக்கு அகைன் ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னா 4, சரியா? எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ வருது? 4, சரிங்களா? இப்போ எனக்கு இதுக்கப்புறம் இங்கே டிஜிட்டில், அப்போ நான் அந்த 2 என்ன பண்ணிக்கணும்? கேன்சல் பண்ணிக்கணும், சரிங்களா? தென் இந்த 83 நம்ம இப்போ எனக்கு எத்தனை டிஜிட் இருக்கிறதா மீனிங் 2 டிஜிட். அப்போ 2 டிஜிட்னா இந்த 83 மல்டிப்ளை பண்ணுவோம். 83 = 24 என்னன்னா 48, 48 ஒரு 4 கூட்டினா எவ்வளோ வரும்னா 52. இப்போ 52 × 5 மீதி 52 × 2 மீதி எவ்வளோனா 5, சரிங்களா? இப்போ இந்த 2 இலக்கம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டிஜிட்டை கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு எத்தனை இலக்கம் இருக்கிறதா இருந்தால் ஒரு இலக்கம், அந்த ஒரு இலக்கமாக இருந்தால் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 64 5 ஆட் பண்ணால் 69, 22 4 இருக்கும் உங்களோட விட, சரிங்களா? அதுக்கு இதே டைப்பில் இன்னொரு க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ ஒருவேளை 723 ஸ்கொயர் பண்ணலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட ரைட் சைட்லேருந்து ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. தென் அந்த 2 டிஜிட்டையும் சேர்த்துக்கோங்க. 2 டிஜிட் சேர்த்து 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 3 = 6. அந்த 6 ரெண்டால் பேருக்குன்னா 12. அப்போ 12 × 2 எனக்கு மீதி 1, சரிங்களா? இப்போ எனக்கு 3 இலக்கமாக எடுத்துக்கோங்க. 3 இலக்கமாக பார்த்தா எனக்கு முதலையும் கடைசியும் பறிக்கோங்க. 7 × 3 = 21. அந்த 21 ரெண்டு முறை போட்டால் என்னது? 42. தென் இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 4. அப்போ என்ன வரும்? 46. ஆல்ரெடி எனக்கு மீதி எவ்வளோ இருக்குது? 1. அப்போ என்ன வரும்? 47 × 7 மீதி எனக்கு 4, சரிங்களா? அதுக்கடுத்தது இப்போ எனக்கு 3 இலக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசி இலக்கம் கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 2 டிஜிட் இருக்குது. இந்த 2 மல்டிப்ளை பண்ண 7 × 2 = 14. 14 ரெண்டு முறை போட்டால் எனக்கு 28. 28 எனக்கு ஒரு 4, 32. 32 × 2 மீதி எனக்கு என்ன வருதுன்னா 3, சரிங்களா? இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு சிங்கிள் டிஜிட் இருக்கிறதா அர்த்தம். 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருதுன்னா 49, சரியா? சிங்கிள் டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணால் 49. 49 ஒரு 3 எவ்வளோன்னா 52. உங்களோட ஆன்சர் என்ன தான் இருக்கும்னா 52 × 27 = 9, சரிங்களா? இப்போ 3வது ஒரு குவெஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? 2 × 7 = 4 ஸ்கொயர், சரிங்களா? ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கோங்க, லாஸ்ட் டிஜிட்டை. 4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 16 × 6 எனக்கு மீதி 1. அடுத்து டபுள் டிஜிட்டை சேர்த்துக்கோங்க. 7 × 4 = 28. 28 ரெண்டு முறை போட்டால் எனக்கு என்ன எவ்வளோ வரும்னா 56. 56 × 1 எவ்வளோன்னா 57 சாரி, ஃபஸ்ட்டு 4 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 16 × 6 எனக்கு மீதி 1. அதுக்கப்புறம் இது 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 மல்டிப்ளை பண்ணால் 7 × 4 = 28. 28 ரெண்டு முறை போட்டால் 56. 56 × 1 = 57 எனக்கு மீதி என்ன வருதுன்னா 5, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 3 டிஜிட்டாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்பரையும் கடைசி நம்பரையும் பிரிக்கோங்க. 2 × 4 = 8. 8 ரெண்டு முறை போயிருக்குன்னா எவ்வளோன்னா 16. தென் 16 ஏன்னா 2 நாளையும் போயிருக்குன்னா 8. 8 ரெண்டு முறை போட்டால் 16. தென் 7 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு? 49. இது 2 ஆட் பண்ணால் 5 × 1 = 65, சரிங்களா? இந்த 65 ஆல்ரெடி மீதி இருக்கிற அந்த 5 என்ன பண்ணிக்கோங்க? ஆட் பண்ணிக்கோங்க. 65 × 5 = 70. 70 = 0. பேலன்ஸ் என்னது? 7 பேலன்ஸ் 7, சரிங்களா? எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க? ஒரு டிஜிட்டை கடைசியில் இருக்கிற ஒரு டிஜிட்டை கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 7 மல்டிப்ளை பண்ணால் 7 × 14. அந்த 14 ரெண்டு முறை போட்டால் 28. 28 × 7 = 35 மீதி 3, சரிங்களா? அதே மாதிரி இந்த 7 கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4. 4 இந்த 3 ஆட் பண்ணால் எவ்வளோன்னா 7. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 7 5 0 7 6. இதே மாதிரி தான் 4 டிஜிட்டுக்கு, 5 டிஜிட், 6 டிஜிட்டுக்கெல்லாம் இதே